Hi friends, welcome to Swati's Kitchen. இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா பாத்தீங்களா தட்டு கையமா இருக்க அப்படினா சப்பாத்தி. சாஃப்ட்டான சப்பாத்தி வித் தக்காளி பஜ்ஜி. இதுதான் எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு என் தங்கச்சி வந்து சூப்பரா செஞ்சிருக்கா. அது மாதிரி நீங்களும் சூப்பரா பாத்துருங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க வீடியோ கால போலாம். ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என் மக வந்து நைட் டின்னர் செய்யறேன்னு சொல்லிட்டு என்னமோ பண்ணி வச்சிருக்கா. சின்ன மக மாவு வந்து சப்பாத்தி மாவு பிசைஞ்சு வச்சிருக்காங்க. எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டாங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு வெங்காயத்தை கட் பண்ணது மறந்துட்டேன்னு ஓடிட்டாங்க. மாவை பார்த்தா அதிகமாக இருக்கு, தக்காளி கம்மியாக இருக்குது. தக்காளி பஜ்ஜி செய்கிறாங்களாம். மேடம் என்ன பண்ணுறீங்க? மேடம் என்ன தேடிட்டு இருக்கீங்க? கருவேப்பிலாம் அந்த பையில இருக்கு. வேற என்ன வேணும் உனக்கு? அந்த பையில மார்க்கெட்ல வாங்கிட்டு வந்திருக்கேன். பச்சை மிளகா சும்மா ரெண்டு எடுத்துக்கோங்க. என்ன செய்றீங்க சாப்பாடு? சப்பாத்தி வித் என்னன்னே தெரியலையா, இன்னைக்கு வந்து ஏன் இந்த முடிவு எடுத்து திடீர்னு? இல்ல எப்பவுமே அம்மா தான் சாப்பா செய்யறாங்க. நைட் ஷிஃப்ட் வந்து அம்மா செய்யறாங்க. நைட் ஷிஃப்ட் நீ போடுற அப்படியே கொட்டாது. Oh my god. என்னென்ன போட போற? வெங்காயம், மிளகா, அதுக்கப்புறம் வெங்காயம், இது வந்து மல்லி இலை, புதினா. புதினா இல்ல, மல்லி இலை. மல்லி என்ன கண்ணி விட்டதுனால இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கோம். இன்னும் ஒரு ரெண்டு கண்டி சேர்த்துருக்கோம். இந்த தக்காளி பஜ்ஜிக்கு எண்ணெய் கொஞ்சம் நிறைய இருந்தால் தான் நல்லா இருக்கும். அது எனக்கு தெரியாதுனால நான் மொத்தமாக எண்ணெய் ஊற்றிட்டேன். கொஞ்சமாக ஊற்றிட்டனால அம்மா வந்து இவ்வளோ ஊற்றக்கூடாது, கொஞ்சம் நிறைய ஊற்றணும்னு சொல்லிட்டு அம்மா ஊற்றுனாங்க. ஓகே, ஒரு ஸ்பூன் இஞ்சி பொடி பேஸ்ட் போட்டுக்கலாம் டேஸ்ட்டுக்காக. நீங்கள் இஞ்சி பேஸ்ட் போட விருப்பம் இல்லைன்னா பூண்டு மட்டும் தட்டி போட்டுக்கலாம். அம்மா சொன்னாங்க இது போட நல்லா இருக்கும், புதுசா செய்ய சாப்பிடலாம்னு சொல்லிட்டு அம்மா சொன்னாங்க. நான் இது எப்பயுமே போடுவோம் பாப்பா. ஏன் தெரியாது, நான் வரமாட்டேன். பாப்பா காரம் விட்டு மிளகாவே போதுமா, மிளகா தூள் போட போறியா? மிளகா தூள் இப்ப தேவையான உப்பு போடணும். நீ ஹைட்டாக தானே இருக்கிற, பத்தடி நிறைய உப்பு. ஒரு கலரை கலரி விட்டு அப்படியே ஸ்லோ ஃபிலிம் வச்சு மூடி வச்சிட அவ்வளோதான். இல்லை அது உப்பு உப்பு போட்டிருக்கோம்ல, அது நல்லா வதங்கி வரட்டும். மூடி வச்சு மூடி வச்சுட்டேன். இல்ல பொறுப்பா பாவட்டு மாவு பிசையுது. இப்போ மேடம் உருண்டை பிடிச்சிட்டாங்க, பரவாயில்ல, கரெக்டா பிசைஞ்சிருக்காங்க. ஆளுக்கு நாலு நாள் வர மாதிரி. ஓகே, இப்போ தேய்ச்சிடலாமா? தேய்மா அது என்ன மாவு? கோதுமை மாவு. வேற செஞ்சா வெள்ளக்கறிங்க மது. பொறுமையா தேய்ப்பா, ஆனா அழகா செய்வா. ஓகே, இன்னொரு பக்கம் தேய்ச்சா வரலாம் முடிஞ்சு. ஓகேங்க, இது எல்லாத்தையும் தேய்ச்சிட்டு அப்புறமா பார்க்கலாம். மூடி வச்சுக்கிறத எடுத்துக்கலாம்.
இப்ப என்ன போட போறீங்க? மிளகாய் தூள் ஃபர்ஸ்ட் போட போறேன். மஞ்சள் தேவையான நிறைய போடாது, மஞ்சள் வாசனை அடிக்கும். அரை டீஸ்பூன் போடலாம். அவ்வளவுதான். மதுவோட ஸ்டைல் தக்காளி பஜ்ஜி ரெடி ஆயிடுங்க. இப்போ இது என்ன பண்ணணும்னா, கம 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 ஸ்லோ ஃப்ளேம்ல வச்சிரு, அந்த அடுப்புல மாத்தி. வச்சிரு. சப்பா சட்டியா இல்ல பாத்திரத்தையா? சரி, நான் மாத்தி. இப்போ வந்து அந்த அடுப்பு பத்த வச்சுட்டு ஸ்லோ ஃப்ளேம்ல வை. இப்போ இது அப்படியே தண்ணியெல்லாம் எதுவுமே ஊற்ற வேண்டாங்க, செம்மையாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இது வந்து ஸ்லோ ஃப்ளேமில் இப்படி ஸ்லோவாக வச்சுட்டு இதை மாற்றிடலாம். சப்பாத்திக்கு மட்டும்தான் நாங்கள் இந்த சட்டி யூஸ் பண்ணுவோம். இதில் சப்பாத்தி செஞ்சால் சூப்பராக வரும். என்னைக்குன்னு எதுவுமே யூஸ் பண்ணாமல். ஆமாம், இப்போ இதை மூடி வச்சுட்டு ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சாச்சு, மூடி வச்சிடலாம். இந்த சட்டி பொறுத்த வரைக்கும் நல்லா காஞ்சிருக்கும், நல்லா காஞ்சிருச்சு. இப்போ பாப்பா வந்து தேய்ச்சி வச்சுருக்காங்க. இதை வந்து நல்லா, எனக்கு பயம், இது நல்லா பப்புள்ஸ் வருது பாருங்க. நல்லா பப்புள்ஸ் வந்த வேட்டி எடுத்து திருப்பி போட்டோம்னா நல்லா பஃபியாக சூப்பராக வரும் சப்பாத்தி. இந்த ஒரு சப்பாத்தி மட்டும் நான் சுட்டு காட்டுறேன். ஓகே ஃபைன். அப்படியே சூப்பராக ரொம்ப சாஃப்டா வரும். பூ மாதிரி ரெண்டே விரல்ல போட்டுக்கலாம், அந்த அளவுக்கு சாஃப்டா இருக்கும் சப்பாத்தி. எங்க அப்பாவுக்குலாம் எங்க வீட்டு சப்பாத்தி மட்டும்தான் பிடிக்கும். அவர் உயிரோட இல்ல நின்னாலாம் சொல்றா பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்றா பாருங்க. ஹாஸ்பிட்டல்ல கூட எனக்கு இறக்கிறதுக்கு முத நாள் நைட்டு எங்க அப்பா வந்து நம்ம வீட்டு சப்பாத்தி மாதிரி சப்பாத்தி சாப்பிடணும்னு ஆசையாக இருக்கு பாப்பான்னாரு. நான் இதனாலேயே ஒவ்வொன்றும் செய்யாமே இருந்தேங்க. இப்போ எங்கள் அப்பா இருந்ததுக்கப்புறம் இன்றைக்கி தான் சப்பாத்தி சாப்பிட்ணும்னு நினைக்கிறேன். 5 மாதம் ஆகுது. ஓகே பாருங்க, நல்லா சாஃப்டாக சூப்பராக வந்துருச்சு. இனிமேல் அவங்களே சுட்டுருவாங்க. நல்லா பொன்னிறமாக இது பண்ணுற வரைக்கும் நல்லா அழகாக சுற்றி 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 எடுத்துக்கலாம். ஓகேடா பாப்பா எடுத்து. கையிலே பயம் இல்லையா உங்களுக்கு? ஈஸியா திருப்பிங்க. அவ்வளவுதான். பப்புள்ஸ் வரல. இது பப்புள்ஸ் வரல. அந்த குழம்பு என்னாச்சு திருப்பி பாரு, ஓபன் பண்ணி பாரு. வாவ், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. எங்க மது இன்னைக்கு யாரோட உதவியும் இல்லாம தனியாவே சமைச்சிட்டா. சூப்பர். தண்ணி ஊத்தாதால அடிக்கடி திருப்பி இது பண்ணி விடணும், இல்லைன்னா அடி பிடிச்சிக்கும். அவ்வளவுதான். திருப்பி திருப்பி போடுறாங்க. ஓகே, எல்லா சப்பாத்தியும் சுட்டுட்டு பார்க்கலாம். இதை மூடி வச்சிடலாம், ஒன்றும் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். இப்போ நம்ம இந்த இது ஓபன் பண்ண போறோம். அடுப்பை ஆஃப் பண்ணிடலாமா? எல்லாம் ஆயிலாம் பிரிஞ்சு வந்துருச்சு, ரெடி ஆயிடுச்சு. ஒரு புளி கூட தண்ணீர் ஊற்றலை. அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு. தயமது உன் கையால தயாவை போட்டு கொடுறா, அவ சாப்பிட்டுட்டு உன்னுடைய சமையல் எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க. ரொம்ப ஓவரா பேசுவாங்க. இப்போ அக்கா போதும் போதும், என்னத்துக்கு ஒரு கிரேவி ரொம்ப ஓவர் அலட்டல் போகுது பாருங்க. எல்லாம் எதை பார்த்தாலும் எங்கெங்க போட்டு வச்சு சப்பாத்தி போறீங்க. சூப்பரா
ஏண்டி வருங்கால டாக்டரை பார்த்து நீ சப்பாத்தி கடை வைக்கிறன்றியா? கார்டியாஜி செம்ம சாஃப்டா இருக்குங்க பாருங்க, ரெண்டே விரல போடுறேன் பாருங்க, செம்ம சாஃப்டா இருக்கு. கிரேவி செம்மையா செஞ்சிருக்கா. தக்காளி பஜ்ஜி, நாங்க வந்து தக்காளி பஜ்ஜின்னு சொல்லுவோம், தக்காளி பச்சடின்னு சொல்லுவோம். நீங்க என்ன சொல்லுவீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. வேற லெவல், சூப்பரா இருக்கு மது, செம்மையா இருக்குடா.